டீனேஜ் ட்ரீமோ ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீமோ ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு பிகாஸ் மேடி நோஸ் வாட் அ கிரேசி ஃபேன் ஐ வாஸ் வித் ஹிம் வென் ஐ வாஸ் எ கிட் ஸ்டில் ஆம் மேடி ஸ்டில் ஆம் கிரேசி ஃபேன் மறுபடியும் இதே டீமோட நான் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திப்போம் இதே விழாவில் வெற்றி விழாவில் அப்போ வந்து தெளிவாக எல்லாரும் பற்றியும் நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இன்றைக்கி அவங்க பற்றி பேச போகிறதில்ல. இந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்ஷனு நிறையா கொலை பண்ணுறாங்க சுற்றுறாங்க ஆகும் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லாலாலா படம் இது. ஆக்சுவலாக வந்து அவ்வளோ லாலாலா வாசிச்சிருக்காங்க படத்தில் ரொம்ப எமோஷனலான ஸ்வீட் ஃபிலிம் இது. ஆக்சுவலாக வந்து நான் இந்த படம் பண்ணும்போது சொன்னேன் இந்த படத்தை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருங்கன்னு. அவ்வளோ ஸ்வீட்டான ஃபிலிம் இந்த படம் ஆக்சுவலாக வந்து. திரைக்குளத்தில் வந்து அவங்களோட பிள்ளைங்க அவங்களோட பேர பசங்களெல்லாம் வரணுங்கிறது தான். வந்ததில் சத்யா ஒரு அருமையான ஒரு டைரக்டர், வெரி குட் டைரக்டர். யார் ஹீரோங்கும் போது அந்த மாதிரி சொன்னார், அந்த மாதிரி சச்சின் ஜோஷி பண்ணுறாருன்னு. நான் எனக்கு அவரை பற்றி அப்போது தெரியல, கூகுள் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர். எனக்கு சத்யா வந்து வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து தெரியும். நாங்கள் கபடியை விட்டாலும் நாங்கள் கபடியை விளையாடலனாலும் கபடி எங்களை விட மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலையும் கபடி வந்திருக்கு. ரெட் கார்பெட் நாளை மாலை 4:30 நமது புதியுகத்தில்.